ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி அறிவோல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜர்தோசி கண்டினியூஸ் அவுட்லைன் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் லைனில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேப்பில் ஒர்க் பண்ணலாம். நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜர்தோசி பற்றி பார்க்கலாம். அந்த ஜர்தோசியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே கொஞ்சம் வளைவு நெளிவுகள் இருக்கும், அதனால் அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விடணும். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்கிறக்கூடாது, ஸ்ப்ரிங் மாதிரி மாறிடும். பாருங்கள் இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த ஜர்தோசியோட ரெண்டு எண்டையுமே ஜாயின் பண்ணி நம்ம இடது கையில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு கட்டர், இந்த ஜர்தோசிக்குன்னே தனியாக ஒரு கட்டர் வச்சுக்கோங்க, ட்ரிம்மர். அதில் வந்து நீங்கள் இப்படி டக்குன்னு ஒரே கட்டில் அந்த ஜர்தோசி வந்து கட் ஆகணும், அந்த மாதிரி டக்குன்னு கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு மாதிரி இழுத்துக்கும். நான் வந்து ஜர்தோசிக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். ஜர்தோசி வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது பாருங்கள். ஜர்தோசி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த நீடில் தான் எடுத்துருக்குறேன். இது வந்து ஜர்தோசி நீடில் கிடையாது, பீட்ஸ் நீடில் தான். எனக்கு வந்து ஜர்தோசி நீடில் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் நான் வந்து பீட்ஸ் நீடில் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். பாருங்கள் இதுதான் ஜர்தோசி நீடில். இந்த நீடில் வந்து ரொம்ப நைஸாக இருந்த மாதிரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இல்லை பாருங்கள், எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு. அதனால் வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் வந்து நான் இதில் வந்து பண்ண மாட்டேன். இது வந்து பீட்ஸ், என்னோடய பீட்ஸ் நீடில். இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் நான் வந்து நான் இந்த பீட்ஸ் நீடலில் தான் எப்போவுமே ஜர்தோசியும் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஸ்விங் த்ரெட் எடுத்துருக்குறேன். இந்த ஸ்விங் த்ரெட்டில் இந்த மாதிரி நாட் போட்டு எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே ஸ்விங் த்ரெட்டில் தான் நம்ம பண்ணுவோம். பாருங்கள் இப்போ நம்ம போட்டு வச்சுருந்த லைனில் ஜர்தோசியை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டினியூஸ் அவுட்லைன் ஸ்டிச் இந்த மாதிரி தான் நீடில் ஜர்தோசியை லோட் பண்ணலாம். இட்டு பாருங்கள் கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்து அதுக்கப்புறம் மெதுவாக இந்த ஜர்தோசியை இந்த ரிங் ஃபிங்கரால் நைஸாக இழுத்து அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு பாருங்கள். நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அதே தான். த்ரெட்டை வந்து கீழே சுற்றிட்டு நீடில் மெதுவாக மேலே எடுக்கணும். மேலே எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும், நீடில் வந்து ஸ்ப்ரிங்கில் மாட்டிக்காமல் எடுக்கணும். பாருங்கள் கண்டினியூஸாக அந்த அந்த ஜர்தோசிக்குள்ளேயே விட்டு விட்டு நம்ம மூணு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதில் பாருங்கள் அடுத்தது ஜர்தோசியை லோட் பண்ணிட்டேன். திருப்பி நம்ம லூப் மாதிரி வெளியில் இழுத்து விட்டுருக்குற அந்த த்ரெட்டில் நீடில் விட்டு நீடில் விட்டு திருப்பி அந்த ஃபிங்கரால் அந்த ஜர்தோசியை த்ரெட்டுக்குள்ளே தள்ளி விடுறோம். தள்ளி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அதில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த ஸ்டிச் பண்ணும்போது, அதாவது ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக நீடில் வந்து 90 டிகிரியில் இருந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்மளால் ஸ்டிச் பண்ணவே முடியாது. அந்த ஜர்தோசி வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இழுத்துக்கும், அப்படி இல்லைன்னா த்ரெட் மாட்டிக்கும். அதனால் வந்து 90 டிகிரியே எப்போவுமே 90 டிகிரியில் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும். பாருங்கள் கீழே இருந்து த்ரெட்டை எடுத்து திருப்பியும் குத்தி த்ரெட்டை மேலே எடுத்து செயின் ஸ்டிச் போடுறேன். நம்ம சாதா செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அதே ஸ்டிச் தான், பட் நம்ம ஜர்தோசியில் பண்ணுறோம். இது வந்து ஒரு அவுட்லைன் ஸ்டிச் தான். அங்கே நான் வந்து இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஏ, நம்ம வந்து ஒரு ஷேப்பில் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம்.
நம்ம வந்து செயின் ஸ்டிச்சுக்கு இதே ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதே செயின் ஸ்டிச்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அதே ஷேப்பை தான் நம்ம வந்து ஜர்தோசி கண்டினியூஸ் அவுட்லைன் ஸ்டிச்சுக்கும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதே ஷேப்பை கொஞ்சம் பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம ஜர்தோசி எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்க, ஜர்தோசி இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம அவுட் டு இன், அதாவது வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனில் ட்ரை பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த ஷேப்பில் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், கீழேருந்து த்ரெட்டை எடுத்து அந்த த்ரெட்டுக்குள்ளே ஜர்தோசியை விட்டு பாருங்கள், அந்த லூப் மாதிரி இழுத்து விட்டுருக்கோம்ல, அந்த த்ரெட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஜர்தோசியை அதுக்குள்ளே விட்டு நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுறோம். பாருங்கள், வெறும் செயின் ஸ்டிச் தான். நீடியில் கீழே குத்தும்போது கீழே அந்த ஹூக் மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து நம்ம அந்த சூயிங் த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு மேலே எடுக்கிறோம். இது வந்து ரொம்ப கவனமாக ஸ்டிச் பண்ணணும். ஜர்தோசி வந்து நீடில் இந்த மாதிரி மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்க. இங்கே த்ரெட்டுக்குள்ளே ஜர்தோசியை விட்டு மெதுவாக அதில் எடுத்து செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது நீடில் மட்டும் எப்போவுமே 90 டிகிரிலே வச்சுக்கோங்க. அது எப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நம்ம எப்போவுமே 90 டிகிரியில் இருக்கிறது தான் கரெக்டு. அதனால தான் ஃபஸ்ட்லேருந்தே த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சு பண்ணுங்க அப்படின்னு ப்ராக்டிஸ் கொடுக்குறது. பாருங்கள், த்ரெட்டு இல்லை நீடிலோட அந்த ஹூக் பார்ட்டை விட்டு அதுக்குள்ளே வந்து ஜர்தோசியை விட்டு நம்ம செயின் ஸ்டிச் இந்த மாதிரி தான் பண்ணணும். உங்களுக்கே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் டவுட்டு கிளியர் பண்ணுறேன். பாருங்கள், இதை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ஷேப்பை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து இன்னொரு ஷேப்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இந்த ஷேப்பில் நிறைய ஷார்ப் எட்ஜஸ் வரும், அந்த ஷார்ப் எட்ஜஸில் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் எல்லா இதுலேயுமே நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல ஜர்தோஷி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இன்னில் இருந்து அவுட்டுக்கு கொண்டு வரலாம். ஜர்தோஷி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கரெக்டான அந்த ஷார்ப் எட்ஜ் பார்ட் வரும்போது அந்த இதுக்கு பேக் சைடில், அதாவது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எந்த டைரெக்ஷனில் போக போகிறோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன லாக் செயின், சின்ன குட்டி செயின் போட்டுட்டு நம்ம பண்ணும்போது அதோட ஷார்ப் எட்ஜ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஜர்தோசி வந்து கரெக்டான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அந்த எட்ஜ் பார்ட்டு வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இங்கே பேக் சைடில் ஒரு சின்ன லாக் செயின், ஜர்தோசி வந்து கரெக்டான சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டைமும் வேஸ்ட் ஆகாது, ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். இங்கே இந்த ஷார்ப் எட்ஜில் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அந்த எட்ஜ் பார்ட்டில் நான் ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன லாக் செயின் போட்டுட்டு இந்த பக்கம் எடுக்கிறேன். அப்போ வந்து அந்த
ஷார்ப் எவ்வளோ பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு தானே. இந்த மாதிரி தான் அப்படியே ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, நான் வந்து வெறும் ஜர்தோசி வச்சு வெறும் செயின் ஸ்டிச் தான் பண்ணுறேன், வேறு வித்தியாசமாக எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ப் எட்ஜ் பார்ட் வரும்போது மட்டும் நம்ம வந்து அடுத்து எந்த டைரெக்ஷனில் போகணுமோ அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டி லாக் செயின் பண்ணிவிட்டு நம்ம அதை கண்டினியூ பண்ணும்போது அந்த பர்ஃபெக்டான இது கிடைக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி ரெண்டு ஷேப்லேயுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய சேனலில் வந்து பிளேலிஸ்டில் பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல்னு தனித்தனியாக பிளேலிஸ்டில் வீடியோஸ் இருக்குது, பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஜர்தோசி கண்டினியூஸ் அவுட்லைன் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் வந்து நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி செயின் ஸ்டிச்சில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.